हाय फ्रेंड्स वेलकम टू श्री महेश हिंदी विद्यालय இன்னைக்கு நம்ம பார்க்க போறது अर्थ व्यंजन अर्थ व्यंजन அப்படினா வந்து செமி கான்சோனன்ட்ஸ் அதாவது ஆஃப் லெட்டர்ஸ் னு சொல்வாங்க ஆஃப் லெட்டர்ஸ் னு சொல்றீங்களே அப்படினா என்ன அப்படினா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து व्यंजन சொல்லி கொடுத்துருக்கோமா க க க க ஞ ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ஞ த த द द ना प प ब ब म य र ल व श श श ह इक्ष इत्र इश्र इंग இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சோம் அந்த எழுத்துக்களை பாதி பாதியா கட் பண்ணி இருந்தால் அததான் ஆர்த் வியஞ்சன் அதாவது ஆஃப் லெட்டர்ஸ் னு சொல்வாங்க அதை எப்படி உச்சரிக்கிறது அதை எப்படி ரைட் பண்றதுங்கறத இந்த வகுப்புல பார்க்க போறோம் இங்க கவனிங்க The first letter K A K write பண்ணும் போது அப்படி பாதியில இதோட ஸ்டாப் பண்ணனும் இது இக் என்னவனு உச்சரிக்கணும் இக் அப்படினு உச்சரிக்கணும் ஓகேங்களா இத வந்து இக் சவுண்ட் K H K இருக்குல்ல K H K मटी அட நெட் கோட் வராது புரியுங்களா ஸ்ட்ரைட் லைன் வராது இது இக் அடுத்து இத ஆஃபா கட் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலா இப்படி கோட் கீழ வந்துரும் இப்படி கோட் கீழ வந்தோம்னா அது வந்து இங் இங் புரியுதுங்களா ஒவ்வொரு லெட்டரையும் ஆஃப் ஆஃப் ஆஃபா கட் பண்ணி இருந்தா அதுதான் வந்து அர்த்த வியஞ்சன் நெக்ஸ்ட் லைன் நம்ம ரைட் பண்ண போறோம் கவனமா கவனிங்க இச் சிகச்ச சா இருக்கு இல்லையா அதை ஆஃபா கட் பண்ணு இச் இச் இந்த லெட்டர் ஆஃபா கட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த ரவுண்ட் ஷேப் கீழே ஒரு ஒரு அமைப்பு வர்றதுனால நம்ம ஆஃபா கட் பண்ண மாட்டாங்க அதனால இப்படி கீழ போடணும் இப்படி கீழ இப்படி போட்டா இது இச் சவுண்ட் இச் சிகச் சிகச்சி சா இருக்கு இல்லையா அந்த சாவை பாதியா உச்சரிக்கிறது இச் ஜே ஏ ஜா யூ மாதிரி போட்டா அதோட விட்டுறணும் ஸ்ட்ரைட் லைன் போட கூடாது இதுதான் இஜ் இஜ் அடுத்து இதோட நிறுத்தும் இப்ப ஜே ஹெச் ஏ ஜா இருக்கு இல்லையா ஸ்ட்ரைட் லைன் மட்டும் கட் ஆயிடும் கட் ஆயிட்டு இஜ் அவ்வளவுதான் இது ஸ்ட்ரைட் லைன் மட்டும் இல்ல இல்ல ஸ்ட்ரைட் லைன் மட்டும் கிடையாது ஓகேங்களா அடுத்த லைன் பார்க்கறோம் எப்படி ரைட் பண்றது நல்லா பாருங்க கரெக்ட்டா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ரவுண்ட் ஷேப் மெத்தட்ல வரும் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஆஃபா கட் பண்ணி வராது இட் 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 அடுத்து இட் டிடிடா அதுக்கு ஐ டிடி இட் என்னென்னா இருக்கு இல்லையா இன்ன ஸ்ட்ரைட் லைன் மட்டும் வராது ஸ்ட்ரைட் லைன் மட்டும் வராது இன்ன மூணு சுழி இன்ன இருக்கு இல்லையா அது
இக்கோ உங்க இச்சு இஞ்சு இட்டு இன்ன அடுத்து நம்ம பார்க்க போறது இத்து அதாவது ஸ்ட்ரைட்டா இப்படி வந்துட்டு இப்படி வரும் இல்லையா அதுல இந்த வளைவு மட்டும் இப்படி இத்து போடுவாங்க ஸ்ட்ரைட்டா அதாவது இப்படி போட்டுட்டு இப்படி ஸ்ட்ரைட் லைன் இத்தா இத்து தா இத்தா சோ இத்து 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 இந்த தாளை வந்து ஆஃபா கட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வளைஞ்சு இப்படி ரவுண்ட் ஷேப் வர்றது இப்படி வளைஞ்சு வர்றது ஆஃபா கட் பண்ண மாட்டாங்க இது இது இன்ன இது வந்து இதோட நிறுத்திடுவாங்க அவ்வளோதான் இது வந்து இன்ன ரெண்டு சொல்லி இன்னுக்கும் யூஸ் பண்ணலாம் நன்றிக்கு வரணா இந்து அதுவும் யூஸ் பண்ணலாம் இன் இந்து இதுக்கு வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நெட்டு கோடு வராது இந்த இன்னில் எல்லாமே ஆஃப் ஆஃப் லெட்டர்ஸ்னால் இப்படி தான்ப்பா ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாவசியில் ஆஃப் லெட்டர்ஸ் அவ்வளோதான் இவன் பாருங்க இப்படி நெட்டாக வரும் இல்லையா அது இல்லை அதோடு சரி இப்படி போட்டு இதோடு சரி இப்